அனைவருக்கும் புத்தாண்டு தின நல்வாழ்த்துக்கள் எங்களது யூடியூப் சேனல் மூலமாக உங்களிடையே பல்வேறு தகவல்களை பகிர்ந்து கொள்ள நினைக்கின்றோம் அதில் முதல் நிகழ்வாக ஆங்கில புத்தாண்டின் வரலாறு பற்றி கூற விரும்புகின்றோம் இனம் நிறம் மதம் மொழி வேறுபாடு இல்லாமல் உலகத்தில் இருக்கக்கூடிய அனைத்து மக்களும் ஆங்கில புத்தாண்டை சிறப்பாக கொண்டாடி மகிழ்கின்றனர் ஒவ்வொரு வருஷமும் ஜனவரி மாதத்தின் முதல் தினத்தை தான் நம்ம ஆங்கில புத்தாண்டாக கொண்டாடி வருகின்றோம் ஆனால் இந்த புத்தாண்டு எப்படி வந்தது என்று கேட்டால் நம்மில் பலரிடம் பதிலே இருக்காது வருடத்தின் புதிய தினத்தை வரவேற்கும் நாம் அந்த தினம் எப்படி தோன்றியது என்பதை கண்டிப்பாக அறிய வேண்டும் மசபடோனியர்களின் புத்தாண்டு ஜனவரி முதல் தேதியை புத்தாண்டின் முதல் நாளாக பின்பற்றி வருவது சுமார் ஐநூறு வருடங்களாக தான் இருக்குது இரண்டாயிரம் ஆண்டுகளுக்கு முன் மெசபடோனியர்கள் மார்ச் இருபத்தி ஐந்தாம் தேதியை தான் புத்தாண்டாக கொண்டாடணும்னு நினச்சாங்க ஆனால் அவர்கள் காலத்தில் ஆண்டுக்கு பத்து மாதம் தான் இருந்துச்சு மார்ச் மாதம் ஆண்டின் முதல் மாதமாகவும் மார்ச் இருபத்தைந்தாம் தேதி ஆண்டின் முதல் தேதியாகவும் இருந்தது இயேசுவின் தாய் மேரி கர்ப்பமுற்ற தேதி என்பதால் இந்த நாளை புத்தாண்டு தினமாக அனுசரித்தாங்க ரோமானியர்களின் புத்தாண்டு சூரியனுடைய நகர்வை வைத்து தான் ரோமானியர்கள் வந்து அவங்களுடைய கேலண்டரின் அடிப்படையில் மார்ச் ஒன்றாம் தேதியே புத்தாண்டு தினமாக கொண்டாடணும்னு தொடங்கினாங்க ஆனால் ரோமானிய மன்னர்களின் ஒருவரான நுமா ஃபோம்பிலியஸ் என்றவர் பத்து மாதமாக இருந்த ஆண்டில் கூடுதலாக இரண்டு மாதங்களை சேர்த்தார் ஒரு ஆண்டுக்கு பனிரெண்டு மாதங்களை ஆக்கினவர் யாருன்னா ரோமானிய மன்னன் நுமா அவர் தான் வந்து பனிரெண்டு மாதமாக மாற்றினார் முதல் இரண்டு மாதங்களுக்கு ஜனவரி பிப்ரவரின்னு பெயர் வைத்ததும் அந்த நுமா தான் அதில் ரோமர்களுடைய கடவுளுடைய பெயர் ஜனஸ் ஜனசுடைய நினைவாக தான் ஜனவரின்னு பெயர் வந்ததாக சொல்கிறாங்க அந்த முறையை தான் இப்போது நம்ம ஃபாலோ பண்ணிக்கிட்டு இருக்கோம் ஜூலியன் காலண்டர் ரோமானிய மன்னன் ஜூலியஸ் சீசர் தான் ஜனவரி ஒன்றாம் தேதியை ஆண்டின் முதல் நாளாக அதிகாரபூர்வமாக அறிவித்தார் இயேசு பிறப்பதற்கு நாற்பத்தி ஆறு ஆண்டுகளுக்கு முன்னாடி அதாவது கிமு நாற்பத்தி ஆறாவது ஆண்டில் அறிவித்தார் அவர் பின்பற்றிய கேலண்டர் முறை ஜூலியன் கேலண்டர் முறைன்னு சொல்கிறாங்க இதனால் புத்தாண்டு தினத்தில் பல்வேறு குழப்பங்கள் நிலவியது இங்கிலாந்தை ஆண்ட மன்னர்கள் இயேசு கிறிஸ்து பிறந்த டிசம்பர் இருபத்தைந்தாம் தேதியை புத்தாண்டு தினமாக கொண்டாட வேணும்னு சொல்கிறாங்க அதுக்கப்புறம் டிசம்பர் இருபத்தைந்தாம் தேதியை புத்தாண்டாக பின்பற்றினர் இப்படி ஆயிரத்தி ஐநூறு ஆண்டு காலம் டிசம்பர் இருபத்தைந்தாம் தேதி தான் புத்தாண்டாக கொண்டாடி வந்துட்ருக்காங்க ஆனால் அதுலேயும் பல குழப்பங்கள் நிலவியது கிரிகேரியின் கேலண்டர் கிபி ஆயிரத்தி ஐநூற்றி எண்பத்தி இரண்டாம் ஆண்டு போப் பதிமூன்றாம் கிரிகோரி ஜூலியன் கேலண்டரை ரத்து செய்தார் நான்கு ஆண்டுகளுக்கு ஒரு ஆண்டு லீப் ஆண்டுன்னு நம்ம சொல்கிறோம் அந்த ஆண்டின் பிப்ரவரி மாதத்துக்கு இருபத்தொம்பது நாட்கள் முந்நூற்றறுபத்தஞ்சு நாட்களையும் பனிரெண்டு மாதங்களாக மிக சரியாக அடைக்கினார் இதனை அடுத்து உலகம் முழுவதும் கிரிகோரியன் காலண்டர் முறை நடைமுறைக்கு வந்தது கிரிகேரியன் காலண்டர் நடைமுறைக்கு வந்த பிறகுதான் புதிதாய் பிறந்தது புத்தாண்டு கிரிகோரியன் காலண்டர் முறைப்படி ஆண்டின் முதல் நாள் ஜனவரி ஒன்று என்று நிர்ணயிக்கப்பட்டது அதன் மூலம் கடந்த ஐநூறு ஆண்டுகளாக ஜனவரி ஒன்றாம் தேதி புத்தாண்டு தினமாக உலகம் முழுவதும் உள்ள மக்களால் அனுசரிக்கப்பட்டு வருகிறது இது நம்ம புத்தாண்டு பிறந்த கதை